பாபா ஓர் கருணாலயம் பாதம்தான் கமலாலயம் பாபா ஓர் கருணாலயம் பாதம்தான் கமலாலயம் சாயப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சாயப்பா மேல் நம்பிக்கை வைத்து அவரை நினைத்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாயப்பா நிறைவேற்றுவார் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் என்றும் சாயப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும் நம் மனதிற்கு இதமான சாயப்பாவின் இன்றைய அருள்மொழியை கேட்போமா அன்பு குழந்தையே இத்தனை நாள் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் மறையப்போகிறது இனி நீ சந்தோஷமாக வாழப்போகிறாய் நீ கேட்ட அனைத்தும் உன் கையில் வந்து சேரும் அதனால் நான் உங்கள் அனைவருக்கும் ஒன்றை குறிப்பிட்டே ஆக வேண்டும் அது என்னவென்றால் நம்பிக்கை மற்றும் பொறுமை என்கின்ற நான் கூறிய தாரக மந்திரத்தை நீ கடைபிடித்து வருகிறாய் நல்லது நான் சொல்வதை கடைபிடித்தாலும் தினந்தோறும் ஒருவித அயர்ச்சியோடும் மனக்கவலையோடும் நீ வாழும் வாழ்வில் உயிர்ப்பும் உத்வேகமும் இல்லாமல் ஏதோ கடனே என்று வாழ்கிறாயே ஏதோ இன்றைய பொழுது முடிந்தால் சரி என்று விரக்தியும் சலிப்பும் அடைகிறாயே நீ வாழும் வாழ்வை ரசித்து வாழாமல் வெறுமனே நாட்களை கடத்தி கொண்டு வாழ்ந்தால் நீ மிகப்பெரிய பலனை அனுபவிக்க முடியாது வாழ்க்கையில் எது நடந்தாலும் இறை மற்றும் குருவின் பாதத்தில் வைத்துவிட்டு உன் கடமைகளை சரியாக செய்தால் உனக்கு கிடைக்கக்கூடிய அனைத்தும் தங்கு தடையின்றி உன்னிடம் வந்து சேரும் ஆகையால் இறை சக்தியும் குருமார்களையும் ஆத்மார்த்தமாக வணங்கி எதிர்பார்ப்பில்லாமல் தொழுதால் அனைத்தும் உங்கள் வசமாகும் அனைத்து கவலைகளையும் மறந்து என்னிடம் வந்து உட்காருங்கள் என்னையே தியானியுங்கள் என் மீதே மனதை வையுங்கள் நடக்க போவதை ஒருமித்த மனதுடன் அமைதியாய் பார்த்திருங்கள் வானம் உங்கள் மீது இடிந்து விழுந்தாலும் கவலைப்படாதீர்கள் உங்களை காப்பாற்ற நான் இருக்கும் போது இந்த கவலை எதற்கு கலங்குவதால் என்னிடமிருந்து நீ தூரமாகி செல்கிறாய் ஆகவே என் மீது பரிபூர்ண நம்பிக்கை கொண்டு செயல்படு வைராகியத்தை வளர்த்துக்கொள் இந்த வைராகியம் என்ற தன்மையை பெற நம்பிக்கை நேர்மை பொறுமை சகிப்புத்தன்மை ஆகியவற்றை வளர்த்து கொள்ள வேண்டும் இவற்றை எல்லாம் கடைபிடித்து என்னிடம் முழுமையாக உங்களை ஒப்படைத்தால் நான் என்றென்றும் உங்களுடைய சேவகனாக இருக்க விரும்புவேன் உன் கர்ம வினைகளால் உனக்கு ஏற்படும் சுகத்தையும் துக்கத்தையும் நீ அனுபவித்தே தீர வேண்டும் ஆயினும் விதியால் நிர்ணயிக்கப்பட்டதை நம்பிக்கையும் பொறுமையும் இருந்தால் சுலபமாக அதை நீ எதிர்கொள்ளலாம் முதலில் நீ பொறாமையை வென்றிடு நீ வெறுக்கும் மனிதர்கள் வளம் பெற்றால் உனக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டுவிட்டது கேடு செய்த அவர்களுக்கு நல்லது நடக்கிறது என்று பொறாமை கொள்கிறாய் அவர்களுக்கு அவர்களுடைய கர்ம பலன்களால் கிட்டியது அவர்களை போன்று பதவி அதிகாரம் பணம் செல்வாக்கு எல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று எண்ணுவதால் உன்னை தேடி வரும் நல்லதை நீ தவறவிடுகிறாய் ஒன்றை புரிந்து கொள் குழந்தாய் எல்லோரும் ஒரே மாதிரி வாழ முடியாது அவரவருடைய கர்ம வினைகளின் படி அது மாறுபடும் அதே சமயம் உனக்கான நல்லதை யாராலும் தடுக்க முடியாது உலகில் நிறைய பேர் உன்னை விட மிக துயரங்களை அனுபவித்து வருகிறார்கள் இருப்பதை வைத்து மகிழ் உனக்கு நலம் கிட்டும் நாமும் பாக்கியசாலி நலம் பெறுவோம் பெறுவதற்கு முயற்சி மேற்கொள்வோம் என்று எண்ணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் ஒன்றை இழந்தால் அதை விட சிறந்த ஒன்று உன்னிடம் வந்து சேரும் நீ இழந்தது உனக்கு நல்லதல்ல என்று
என்பதை காலம் நிச்சயம் ஒரு நாள் உனக்கு சுட்டி காட்டும். மனதில் ஒரு சுமை வலி நீ செய்த எதிர்மறை தெரிந்தும் தெரியாமலும் அவை உன் மனதை ஒவ்வொரு நிமிடமும் சுடுகின்றது. அதை தாங்க முடியாமல் உன் மனம் தவிக்கிறது. உன் தவறுகளை நீ உணர்ந்து மாற வேண்டும் என்ற எண்ணம் உன்னிடத்தில் இருக்கிறது. உன்னிடத்தில் தன்னம்பிக்கை இருந்தாலும் சில நேரம் புயலாய் மழையாய் இடியாய் சில நிகழ்வுகள் வருவதும் போவதும் உன்னை காயப்பட வைக்கிறது. நிம்மதி என்ற சொல்லை கூட மறந்து போகும் நிலையில் இருக்கிறாய். முதலில் உன் கடந்த காலத்தை தீயில் போட்டு எரித்துக் கொள். எதிர்காலத்தை காற்று போகும் வழியில் ஒப்படைத்து உன் நிகழ்கால தருணங்களை கவனித்து செயல்படு. எல்லாம் நன்மைக்கே சாயப்பா செய்வார் என்று உனக்கு நீயே கூறிக்கொள். உன் உடம்பையும் உன் உள்ளத்தையும் ரணப்படுத்தும் விஷயங்களை விரட்டி அடித்து அளிப்பேன். இது என் சத்திய வாக்கு. என் வார்த்தையை உயிர் மூச்சாய் எடுத்து அதை கடைபிடித்து நடக்கும் உனக்கு எல்லாம் நன்மையாகவே நடக்கும். சில நிகழ்வின் காரணங்களால் உன் புறக்கண்களுக்கு விளங்காமல் அகப்படாமல் இருக்கலாம். ஆனால் அவற்றின் கருவூலம் முதல் அந்தம் வரை உன் அகக்கண்களுக்கு தெரியும், புரியும். அவற்றிற்கு சில தெளிவு உன் எண்ணத்தில் இருந்தாலே உன்னால் எல்லையற்ற எதிர்மறை எண்ணத்தின் தொந்தரவுகளில் இருந்து விடுபட முடியும். பயம் இல்லாமல் உன் காரியங்களை செய்ய தொடங்கு. எல்லாம் உன் கையில் இருப்பதாய் நினைக்காதே. உன் வாழ்க்கையில் எழும் அனைத்துமே முந்தைய பிறவியின் எதிரொலி. எல்லாம் சரியாகிவிடும், பயப்படாதே. பயம் இல்லாமல் உன் காரியங்களை செய்ய தொடங்கு. எல்லாம் உன் கையில் இருப்பதாய் நினைக்காதே. உன் வாழ்க்கையில் எழும் அனைத்துமே முந்தைய பிறவியின் எதிரொலி. வாழ்க்கையில் உன்னை தாழ்த்துவது உன்னுள் உள்ள எண்ணங்கள் என்றால் உன்னை மேலோங்க வைக்கவும் உன் புத்தியிலும் மனதிலும் எண்ணங்கள் இருக்கும் அல்லவா? அதை உன்னுள் உனக்கே வெளிப்படுத்து. சோம்பேறித்தனத்தையும் கஷ்டம் வலி தோல்வி இவைகளை காரணமாக உனக்கே நீ சொல்லாதே, சொல்லவும் அனுமதிக்காதே. நீ மனதளவில் பயப்படாமல் இருந்தால்தான் உன்னுள் இருக்கும் நான் உன் சாயப்ப தைரியமாக செயல்பட முடியும். நம்பிக்கையோடு உன் காலடிகளை எடுத்து வை. அதன் பிறகு பார் உனக்கான என் செயல்பாடுகளை. எல்லாம் சரியாகிவிடும், பயப்படாதே. நம்பிக்கையோடு காத்திரு, நல்லதே நடக்கும். நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை.